நான் வந்து ஒரே பாணியில் தான் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டைல்லையே வச்சுட்டு கையை சுற்றிக்கின்னு இதை பண்ணின்னு பாடியை பழச்சிக்கின்னு டைலாக்ல ஏற்றம் தாழ்வம் பண்ணிக்கின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து லுல்லு சபா இருந்தது. நீங்க யாரும் இங்கேருந்து போக முடியாது, ஆளுக்கு 10 பைசா போட்டு தான் போக முடியும், இல்லைன்னா என் பொண்ணத்தை தாண்டி தான் போவீங்க. அவர் அந்த காலத்துல ஃப்ரெண்டுங்க, அந்த காலத்துல என் வயசு ஆகிடாதீங்க, அவர் அது வேற கேப்பாரு என்னப்பா அந்த காலத்துல சொல்லிட்டு. கேச்சிங் டைரக்டர் கையில போய் மாட்டினாங்கன்னா நிச்சயமா அதுல இருந்து பெரிய ஆள் ஆகலாம். இப்ப நான் முருகதாஸ் கிட்ட சார்கிட்ட கடைசியா பண்ணினு இருக்கேன், இப்போ அவருடைய கேச்சிங்ல நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். ஆக முடியும், ஏன்னா அவர் பெரிய டைரக்டர். 5 லொல்லு சபை தான் பண்ணியிருக்க மாட்டேன். சன் டிவி பெரிய ப்ராட்காஸ்ட் இல்லைங்களா, அவங்க கூப்பிட்டு சூப்பர் டென்ல வச்சுக்கினாங்க. சில நேரம் இது ஓவர் ஆக்டிங், இனிமே இதை பண்ணாதன்னு யாரும் சொன்னது இல்லையா அந்த இனிஷியல் ஸ்டேஜ். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நாதஸ் நடத்தி வரும் வேளையில் அதில் முக்கியமான பங்கு வகிக்கும் காமெடி நடிகர்கள், நம்மளை குலுங்கி குலுங்கி மகிழ்விக்கும் காமெடி நடிகர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பலரும் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இவரை விட்டுருவோமா, ரொம்ப முக்கியமான பரிச்சயமான நடிகர், இழுத்து இவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் நம்மளை குலுங்கு குலுங்க சிரிக்க வச்சதில் இவரும் ஒருத்தர். வணக்கம் லொல்லு சபா மனோகர். வணக்கம் வணக்கம் நாதஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். காமெடி நடிகர்கள்னா ஒவ்வொரு படத்துல ஒரு அடையாளம் இருக்கும், இந்த படம் நடிச்சாங்க அதனால அவருக்கு இப்படி இப்ப போண்டாமணி அந்த மாதிரியான ஒவ்வொரு பேரு வைக்கப்படும். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லொல்லு சபா மனோகர், லொல்லு சபா ஸ்வேதா, லொல்லு சபா ஜீவா, இப்படி ஒரு ப்ரோக்ராம்னால அதுல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் அதுதான் அடைமொழியா மாறிச்சு. அப்படிப்பட்ட லொல்லு சபா ப்ரோக்ராமுக்கு நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? நாடகம் வந்து அந்த லொல்லு சபான்றது வெற்றி பெற்றதுக்கு காரணம் தான், அதில் நடிகர் நடிகருங்களாம் வந்து ரொம்ப நல்ல மாதிரியாக டைலாக்லாம் மைண்டில் வச்சுக்கின்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி தோற்றத்தில். இப்போ ரஜினி விஜய் ஜீவானாக்கா ரஜினி ஸ்டார் மாதிரி ஸ்டைலில் பண்ணுவார், சுவேதானாக்கா அந்த நடிகைங்கள்லாம் நடித்தாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரே பாணியில் தான் பண்ணுவேன், என்னுடைய ஸ்டைல்லையே வச்சுட்டு கையை சுற்றிக்கின்னு அதை பண்ணினு பாடியை பழச்சிக்கின்னு டைலாக்ல ஏற்றம் தாழ்வம் பண்ணிக்கின்னு அது நிறைய எனது. இப்போ கூட சுவாமிநாதன் இருக்காரு, அவர் வந்து சிவாஜி சார் மாதிரி டேவேட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுறதுனால அன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. அப்போ கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்களோ, கிரிக்கெட்டு மேட்டை தீக்கி ராயபுரம் மாதா சர்ச் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டை போட்டு எதிரில் போலீஸ் குவார்டர்ஸ், அவங்க இருக்கிற ஃபேரஸ்லாம் சிரிப்பாங்களாம். இந்த பிள்ளைங்க காலையில் போய் கிரிக்கெட்டு மட்டையை தொட்டுன்னு மட்டையை கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆ லொல்லு போட்டுனு போது டப 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 டப்னு படிக்கட்டில் அதிரும்மா எல்லா படிக்கட்டும் மெதையெல்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து லொல்லு சபா இருந்தது. இன்றைக்கும் விஜய் டிவியில் கூப்பிட்டு ஏன் நீங்கள் லொல்லு சபா பண்ணலாமே அப்படின்னாங்க. அப்போ ராம்பாலா டைரக்டர் அவர் அவர் சொன்னார், பாக்யராஜ் சாரை வச்சுட்டு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் வந்தவர். ஓகே, அவர் சொன்னால் பண்ணலாங்க, எல்லாம் வந்து சினிமாவில் பெரிய லெவலில் போயிட்டாங்க, அதனால் இப்போ அவங்கள கூப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டம் நாங்கள். அடுத்தது அவங்களுக்கும் ஒரு ஏஜ் ஆகியிருக்கு, அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு நடிஞ்சு அதே மாதிரி பழைய டேலண்ட்டில் வரணுமே அப்படின்னு. அடுத்தது இன்னொன்று ஒன்று கேட்டீங்க, எப்படி அந்த லைனுக்கு போனீங்கன்ட்டு. நான் பேங்க்கில் வேலை செய்யும் போது இந்த நாடக லைன்லாம் இருந்ததுனால விஜய் டிவி ஆஃபீஸை வந்து செகண்ட் லைன் பீச்சிலே ஸ்டேட் பேங்க் பேக் சைடில், ஓகே, அங்கே வந்து மெக்டோல் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. சரி, அந்த மெக்டோல் கம்பெனி அக்கௌண்ட் கார்பரேஷன் பேங்க்ல இருந்தது. உங்க பேங்க்ல? ஆமா, மாசிலாமணின்னு ஒரு பியூன் மெக்டோல்ல வேலை செய்யறவர் வந்துட்டு இருந்தாரு. ஓகே, அவரு மூலியமா நான் வந்து ஒரு சான்ஸ் வாங்கிக்கூடிய விளையாட்டா கேட்டுன்னு அவர் தொண்டை கொடுக்கோ வா போலாம் அப்படின்னு என்ன வந்துட்டாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்டீங்க, பெர்மனன்ட் எம்ப்ளாயி, உங்களுக்கு சம்பளம் வந்துடும், ஆனா இருந்தாலும் நடிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துட்டு தான் இருந்ததா? ஆமா, நடிப்பு துறையில ஜெயிக்கணும், தொட்டில் பழகம் சுடுகாடு வரை இல்லையா, அது இருந்தது. அப்போ பாலாஜின்றவர், அவர் பல்லாவரத்தில் இருந்தவர், அவர் வாய்ப்புகள் கொடுத்து அவர் மூலியமாக அப்படியே நான் அந்த பிக்கப் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ராம்பாலா அந்த இடத்துல அந்த இதை டீமை நடத்த ஆரம்பித்து அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் சன் டிவியில் சூப்பர் டென் வந்து
அதை பண்ணிட்டு ஒப்பு ஏற்றிட்டு வந்தேன். இப்படிதான் என்னுடைய கதைகள் வந்துட்டு. அதுக்கப்புறம் வர்றீங்க சார், முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா உங்ககிட்ட உங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு இப்படி இப்படி கையை சொல்லட்டி சொல்லட்டி, அது எப்படி வந்தது, எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த இழுத்து பேசுறது சார், என்ன சார் அந்த இழுத்து பேசுறது, கையை சொல்லட்டி சொல்லட்டி சொல்றேன். ஆண்டவன் படிக்கும் போது ஒவ்வொருத்தனையும் வந்து ஒரு படிப்பு வச்சு படிச்சு அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துட்றாருல்ல, அது மாதிரி என்னுடைய தலையெழுத்துல அவர் படிக்கும் போது இப்படி படிச்சாரா என்னன்றது தெரியல. பட் நாடக நடிகர் அவ்வளவுதான், அது என்னால நான் அந்த லைனுக்கு போய் கொண்டு வந்த இடம். இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுது சார் உங்களை பார்த்தா, என்னன்னா பல நடிகர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சில நேரம் இது ஓவர் ஆக்டிங், இனிமே இதை பண்ணாதன்னு ஏதாவது டேரக்டர் சொன்னா அது அதோட நிப்பாட்டப்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி யாரும் சொன்னது இல்லையா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல? ஓவர் ஆக்டிங் சொன்னது இல்லை. இன்ன வரைக்குமோ என்ன வந்து கை சுத்தி பேசுங்க, அதுதான் உங்க ட்ரெண்ட், உங்க பாயிண்ட். இப்ப அது உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிருச்சு, ஆனா ஆரம்ப காலகட்டத்துல கேக்குறேன். ஆரம்ப காலத்துல யாருமே அதை வந்து லைக் பண்ணிட்டு தான் வந்தாங்க, இன்னைக்கும் லைக் பண்றாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் நடிக்க தான் செய்யறாங்க, இமிடேட் பண்றாங்க. ஆமா, இப்போ இவர் வெண்ணிராட மூர்த்தி சார் அப்படின்னாரு, அதுக்கு அவருக்கு ஒரு பாணி, இன்னைக்கும் அவர் இதை தான் பண்றாரு. அது மாதிரி அனுமோகன் சார் அவருடைய பாணியில இருக்காரு, அவரு அந்த பாணியில பண்றாரு. தேங்காய் சீனிவாசன் அவருடைய பாணி அவர் பண்றாரு, ஜனகராஜ் அவருடைய பாணியில அவர் பண்றாரு, வடிவேலு அவருடைய பாணியில அவர் பண்ற, இது அவங்களுடைய ட்ரெண்டு, அவங்களுடைய பாணி. இதை வந்து லைக் பண்ற கும்பல் லைக் பண்றாங்க. இப்ப அரசியல் மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு பாணியில ஒவ்வொரு கும்பலை வச்சுட்டு இருக்கிறோம். 2008 அந்த ப்ரோக்ராம் லோலுசபா, அதுக்கப்புறம் இல்லை, ஆனால் இன்ன வரைக்கும் அது பேசப்படுது, ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அதில் லாஸ்டஸ்ட் எபிசோட்ஸ் அப்போலாம் நீங்கள் இல்லையோ சார், அதில் நடிக்கலையோ ரொம்ப லாஸ்ட் எபிசோட்ஸில்? ரொம்ப லாஸ்ட் எபிசோடுனாக்கா அது வந்து வேலை மேலே நான் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துட்டேன். அது இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து அது ஒரு அஞ்சு லொல்லு சபை தான் பண்ணியிருக்க மாட்டேன். சன் டிவி பெரிய ப்ராட்காஸ்ட் இல்லைங்களா, அவங்க கூப்பிட்டதுனால அந்த அஞ்சு நாள் நான் போகாத போயிடும். அஞ்சு எபிசோடு அவங்க கூப்பிட்டு சூப்பர் டென்ல வச்சுக்கினாங்க. சரி, பெரிய ப்ராஜெக்ட் இது, வேர்ல்டு லெவலில் போகுது விஜய் டிவிட்டுன்னு அவங்கக்கிட்ட போய் சூப்பர் டென் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதே இதில் லொல்லு சபாவில் இன்னைக்கு ரெண்டு பேர் ஐகானிக் ஸ்டார்ஸாக இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சந்தானம் சார் அண்ட் யோகி பாபு சார். அதுல அவங்க பண்ணும்போது அப்பயே நினைச்சீங்களா இவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா வருவாங்கன்னு? என்ன நினைச்சேன், நான் பெரிய லெவல்ல என்ன நான் நினைச்சேன்னு இருந்தேன். ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலயே நினைச்சேன் சினிமால வந்துடுவேன், பெரிய ஆளா வேண்டிட்டு. அது வந்து நடிக்கும் போதும் என்ன நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, அதே மாதிரியே வந்துடுவேன் சொல்லிட்டு ஆனா வந்துட்டேன்னா இப்ப வாய்ப்புகள் வந்து டைரக்டர்கள் தான் தரணும் எனக்கு. நல்ல ஜெகஜோதியா எவ்வளவு கும்பல் தெரியுமா, ஆட்டி போச்சு. முருகதாஸ் சார் திருப்பி வந்திருக்காரு, கம்பேக்கா இருக்குன்னு சொல்றாங்க, சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப அவர் தான் இங்க, அவர் கொடி கட்டி பறந்துதான் தீரணும். ஆளை பார்த்தா அவர்கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கிற ஆள் மாதிரி தெரியாது. ஆளை பார்த்தா ஷார்ட்டா தான் இருப்பாரு எங்க அண்ணன் மாதிரியே. பட் அவர் அண்ணன் தான் எனக்கு நினைக்க கூடாது, ஏன்னா சின்ன வயசு. அவரு எப்படி உங்களை ஞாபகம் வச்சிருந்து கூப்பிட்டுருந்தாரா? அதெல்லாம் கூப்பிடுறாரு, பேரெல்லாம் கரீனா வச்சிருக்காரு, கூப்பிடுறாரு. அவர் ஊர்ல நாமக்கல்ல நான் ஒரு முறை ஒரு அவங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு போயிருந்தேன், கல்யாண ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல. அதுக்கு போயிருந்தா அப்ப அவர் வந்திருந்தாரு, அவர் சூழ்ந்து எல்லாமே அவங்க ஊர் மக்களே பேசின்னு இருந்தாங்க. சரி, அவரை டென்ஷன் ஆகிட்டாங்க, நம்ம போய் அவர்கிட்ட வணக்கம்னு சொல்றது கூட இடம் கொடுக்க மாட்டேன்ற ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதுவா ஆண்டவனா பார்த்து நம்மளை கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்து விட்டுச்சு. ரஜினி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஆடியோல, அவர் படமும் பண்ணேனே லால் சலாம். லால் சலாம் என்ன, அவங்க பொண்ணு டைரக்ஷன் பண்ணாங்க. ரஜினி சார் கூட நடிக்கணும்ன்றது பல பேருக்கு ஆசையா இருக்கும். முதல்ல பாக்குறது கொடுத்து வச்சிருந்தேன் இல்ல. ஆமா, ஏன்னா ஒரு முதல் முறை நான் அவரை பார்த்துதான் வந்து நாகேஷ் சார் டெத்துல தான் பார்த்தேன் அவரை. அடுத்தது ரெண்டாவது இப்போ பார்த்தேன். என்ன சொன்னாரு சார், எதுவும் பேச முடிஞ்சதா? பேச முடியல, அவருடைய பார்வை இவ்வளவு பேர் இருந்தாலும் அப்படி அப்படி போயிடுது, என்கிட்ட இருந்து நழுவிடுது பார்வை, அவர் பார்வை. அப்புறம் நான் ஜீவா கேட்டா போல, என்னடா ரஜினி சாரை பார்த்தியா அப்படின்னா, இல்லைண்ணே இல்லைப்பா நான் ஒன்றும் பார்க்க முடியல, அவர்கிட்ட பேசும்போது நழுவிடுது பார்வை, என்கிட்ட இருந்த அவர் பார்வை. நீ போய் பேசுனா அவர் நல்லா பேசுவார் உங்ககிட்ட அப்படின்னு ஜீவா சொன்னதால நான் போய் வணங்கினேன். ஜீவா கிட்ட கேட்டேன்,
போய் நேராக போய் பேசு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், வருத்தப்பட மாட்டார், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் நல்ல மாதிரியாக பேசுவார். ஆமாம், நீங்கள் தான் நழுவுறீங்க அவர்கிட்டேருந்து, அவர் பார்வை நழுவில் அப்படின்னு சொன்னவனே அப்புறம் நான் போய் பேச ஆரம்பித்தேன். நல்லா பேசினார். உங்களை உங்களை தெரிஞ்சதா அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு? தெரியும், சினிமாக்காரங்கெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தெரியும், தெரியாது இருக்காது. இப்போ நீங்கள் சினிமா நடிச்சிங்கன்னா யார் யார் டிவியில் வராங்கன்றது தெரியாது. அதே மாதிரி நான் பார்க்கும்போது இவங்கெல்லாம் டிவியில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் டிவியில் இருக்கிறாங்க, நேரில் ரோட்டில் பார்த்தா நம்ம பார்க்க மாட்டோமா இவங்க தான். அது அது மாதிரி என்ன சொல்ல வந்தேன்னா சார், ரஜினி சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, சங்கர் மாதிரியே ஏஆர் முருகதாசும் ஒரு அறிவார்ந்த டேரக்டர் அப்படின்னு. நிச்சயமாக இன்னைக்கு டிரைவர் சொன்னாருங்க, அதை நீங்களும் கேட்டீங்க, அவர் சங்கர் சார் ஈக்குவல் தெரியுங்களா ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ சொன்னாருங்க, இப்போ நான் காரில் வரும்போது அந்த டிரைவர் சொன்னார், அவர் மண்ணடியில் இருக்கிற டிரைவர் பாய் ஒருத்தர் சொன்னார். ஓகே ஓகே, அதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை உணர முடிஞ்சு அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டரோட ஒர்க் யார் முருகதாஸ் பண்றாரு, நல்லா பண்றாரு அவரு. சொல்லுங்க, விட மாட்டேன்றாரு நம்ம கிட்ட தொழில வாங்குறதுக்கு. இதை பண்ணுங்க, இந்த பொண்ணுகிட்ட வந்து நீங்க கலெக்டா பண்ணி ஆகணும், அதை பண்ணுங்க அப்படின்றாரு. நான் பண்றது வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து மூக்கு மேல வச்சுன்னு இப்படிலாம் ஒரு மாதிரி கோபமாளி ஸ்டேஜில் காட்டினேன். ஸோ அது அவருக்கு அந்த லைக்கிங் ஆட்ஸ் ஆக்ஷன் பிடிக்கல. வேற ஒரு ஃப்ரெண்டு அனுப்புனாரு, வேற ஃப்ரெண்டு அனுப்பும்போது அந்த அந்த ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து பாணியை கொடுத்துட்டேன். அப்படி இப்படின்லாம் பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணார். ஓகே ஓகே ஓகே. ப்ளஸ் அதே விஜய் டிவிலேருந்து நீங்கள் புகழ் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கு. ஒரு விஜய் டிவின்னு கூட இல்லைங்க, ஜெயா டிவியில் சினிமா சினிமா பண்ணியிருக்கேன் நான். இதே லொல்லு சபா மாதிரி ட்ரெண்டு, அது 2000ல் பண்ணியிருக்கிறோம். அது அதான் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரியான டிவி ப்ரோக்ராம்ஸ் விஜய் டிவிலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். ஆமாம், அவர் 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 ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்காரு சார்? அது அதுதான் சார், அந்த கேச்சிங் டைரக்டர் கையில் போய் மாட்டினாங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து பெரிய ஆள் ஆகலாம். இப்போ நான் முருகதாஸ் கிட்ட சார்கிட்ட கடைசியாக பண்ணின்னு இருக்கேன், இப்போ அவருடைய கேச்சிங்கில் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், ஆக முடியும். ஏன்னா அவர் பெரிய டைரக்டரு, அதெல்லாம் சொல்ல அவரும் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஓகே, பட்டு நான் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் தான் காமெடி அந்த அளவுக்கு வரும். சிவகார்த்திகேயன் எப்படி இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல? அவர் அந்த காலத்துல ஃப்ரெண்டுங்க, அந்த காலத்துல ஏன் வயசு ஆகிட்டாதீங்க, அவர் அது வேற கேப்பாரு, என்னப்பா நீ அந்த காலத்துல சொல்லிட்டு உங்க காலத்தால நான் ரொம்ப போயிடும் நல்ல ஜாலியா. ஐயோ, அது சின்ன பசங்க ஃபீல்டு இருக்கிறாங்கன்னா ஜாலியாக இல்லாத எப்படிங்க இருப்பாங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி சார், விஜய் சார் கூட வேலாயுதம் படம், அது ஒரு முக்கியமான சீனு, அந்த பட வாய்ப்பு எப்படி அதை சொல்ல? அது வந்து சன் டிவியில சூப்பர் டென் பண்ண இல்லைங்களா டைரக்டர் பாஸ்கர், அவர் தான் கதை வசனம்லாம் எழுதுறது. அதில் அவர் வந்து இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓகே, பாஸ்கர்ன்றவர், அவருக்கு டைலாக் எழுதுறது கூட ஜூனியர் டைரக்ஷன் அசிஸ்டண்டாக இருந்து நிற்பார். அதில் 25ஆம் தேதின்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாரு உங்களை. ஆமாம், அதே 25ஆம் தேதி ட்ரெயினில் அவுட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் வந்து கேட்டுக்கினே, இவங்க வந்து கேட்குறாங்க அஜித் பட சாருக்கு 25ஆம் தேதி வாங்க அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன் சார், எனக்கு 25ஆம் தேதி விஜய் சார் படம் புக்கிங் ஆகிக்குது, வேற ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி கேளுங்க நான் வரேன். ஒரே டபுள் தமாக்கு ஆஃபராக இருக்கேன். அதனால் அஜித் சார் படம் கட்டிங் ஆச்சு, விஜய் சார் படம் போனேன், அதில் என்னுடைய கேரக்டர் தான் கைத்தட்டிலும் கலாட்டாவும் ஓவராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்காக மற்ற கேரக்டர் ஆளுங்கள்லாம் சொல்லல, லைக் பண்ணாங்க ஜனங்க, அவளை தான் சொல்லுவேன். நீங்கள் யாரும் இங்கேருந்து போக முடியாது, ஆளுக்கு 10 பைசா போட்டு தான் போக முடியும், இல்லைன்னா என் பணத்தை தாண்டி தான் போவீங்கோ அப்படின்னு அந்த ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து விஜய் சார் அப்பப்போ சொல்லுவாராம், நீங்களாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிற பஜன் லால் சேட்டு மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னா, யார் அந்த பஜன் லால் சேட்டு? அவருடைய வாயால் பேசுனா அது முக்கியத்துவப்பட்டது. ஓ, நான் வந்து நடிச்சிருந்தால தான் அந்த கேரக்டர் தான் மேலே வந்தது அதில் அப்படின்லாம் பெருமையாக சொல்லி வரல. அவர் அப்பப்போ பஞ்ச் பண்ணி அது கொஞ்சம் தூக்கி விட்டார். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அஜித் சார் படம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இந்த ஒரே இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், யாராருக்கு என்னென்ன பிராப்தமோ அந்த பிராப்தம் வந்து தானே தீரும், வராது போயிடுமா? இப்போ நான் கூட நீங்கள் கேட்குறீங்க, இப்போ சினிமாவில் நீங்கள் அவங்க லெவலுக்கு வரீங்களா? கண்டிப்பாக வருவேன், ஏன்னா அவங்களோடலாம் பண்ணுவேன்னாச்சு நான், வராது எப்படி போவோம்? உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரட்டும்னு வாழ்த்துறோம் சார். நன்றி.
டைரக்டருங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, நாங்களும் நம்புகிறோம் சார். நன்றி.